வியூவர்ஸ், வெல்கம் டு பாக்கெட் சினிமா நியூஸ். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஃபேன்ஸ்க்கு இப்போ ஒரு பிக் ட்ரீட் கிடைச்சிருக்கு. ஸோ விஜய் சேதுபதி அடுத்ததாக அவருடைய 46வது மூவியில் நடிக்க போகிறாரு. ஸோ இதை பற்றி சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. பொன்ராம் டைரக்ஷனில் டி இமான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. அண்ட் சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 1:11 இருக்கிற ஒரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணி சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக அவருடைய 46th மூவியை பற்றி அப்டேட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, விஜய் சேதுபதி அவருடைய 46th மூவியில் கண்டிப்பாக போலீஸ் கெட்டப்பில் தான் நடிக்கிறாரு அப்படின்னு அந்த ப்ரோமோவை பார்க்கும் போதே தெரியுது. அது மட்டும் கிடையாது, அந்த ப்ரோமோவில் மலை மேலே இருக்க கோயில்கள், திருவிழா நடக்கிற இடங்கள் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. கண்டிப்பாக இது கிராமத்து கதைக்களமாக தான் இருக்கோ அப்படின்னு தெரியுது. விஜய் சேதுபதி 46 இந்த படத்தில் ஹீரோயின் யார், வில்லன் யார், காமெடி ஆக்டர் யார் அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சமீபத்தில் அமீர்கான் படத்தில் இருந்து விஜய் சேதுபதி நீக்கப்பட்டது பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு. விஜய் சேதுபதிக்கு ஆதரவாக ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அமீர்கான் இப்போது லால் சிங் சதா அப்படின்ற படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தில் அமீர்கான் அண்ட் அவருக்கு ஜோடியாக கரீனா கபூர் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி நடிக்க இருந்தார். ஆனால் உடல் எடையை குறைக்க முடியாத காரணத்தினால அமீர்கான் அந்த படத்திலிருந்து விஜய் சேதுபதியை நீக்கியதாக ஒரு செய்திகள் வெளியாகிச்சு. ஆனால் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி கால் ஷீட் பிரச்சனை காரணமாக தான் அந்த படத்தில் நடிக்க முடியல அப்படின்னு பிரச்சனைலாம் கிளியர் ஆன பிறகு தான் தெரிஞ்சுது. இந்த நிலையில் அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக தெலுங்கு ஆக்டரான நாக சைத்தன்யாவை ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க. தெலுங்கு சினிமாவில் இருக்க ஆக்டர்ஸ்க்கு இந்த பட வாய்ப்பு கிடைக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி பல பேர் தெலுங்குலேருந்து ஹிந்திக்கு போய் கொடி நாட்டியிருக்காங்க. ஸோ அங்கே சக்ஸஸும் அடைஞ்சிருக்காங்க. அதை தாண்டி சில தமிழ் ஆக்டர்ஸ் இப்போது பாலிவுட் சினிமாவில் ஆழமாக கால் பதிச்சுட்டு வராங்க. அதிலும் குறிப்பாக விஜய் சேதுபதி இப்போது பாலிவுட்டில் 3 படங்களில் நடிச்சிட்ருக்காரு. சிங் சதா படத்தில் விஜய் சேதுபதிக்கு கொடுக்கப்பட்ட ரோல் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல். ஸோ அந்த வாய்ப்பு நாக சைத்தன்யாவுக்கு கிடைச்சிருக்கு. இதனால் நாக சைத்தன்யா ரொம்பவே ஹாப்பியாக இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நிறைய படங்களில் கமிட் ஆகிட்டு வராரு. அவருடைய அடுத்த படமான 46 மூவிக்காக நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த புது புது சினிமா அப்டேட்ஸ்க்காக நம்ம பாக்கெட் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.